ඒ කාර්කේ බැටරි ප්‍රශ්නට ලයිෆ් ටයිම් විසඳුමකට පහත ඩිස්ක්‍රිප්ෂන් එක බලන්න. රැකියාවන් ආරක්ෂාව පිළිගැනීම ශ්‍රමයේ ගෞරවය සල්සා දීමට ගරුසරු ඔබතුලින් ඔබව ගොඩනගන්න. अरे अत भाग्यान इन फोटे सत्ते फोटे सत्ते कीप सरकारी गंगोत्र घोड़ा कमार इन कल वेडिंग अभी इन मे गंगोत्र अटवेला दिगाट मेक अवृद्ध पनाकड़ वेडिंग ऐना मेक मेम सिद्धे उद्घोषण हेमदेम करना मेके अरुणाकल मेके मेके इन अभी लेखम तुम हरी ओण मेके दंड मंग दंड कौत मे लोकल अभी की दंड ये तरह अभी दंडने मेवा अभी बलापुर अड़वाड़ी मेस गंग अभी प्रश्न पड़ा दिवस और दस अक्कीना दस अक्की और पना वतर हेटवे अतर में शुरुआत करंटे एवडाट वेड़ने अभी इन और पनाकड़े वाले अभी उदो करें मम्मी पति और पना मग एक मगे तत्ते मंकी और पना मम तर हम गंग इटना हेत्ता पा असुअ मिनसुनवा वायस बलाइए रजे बल्ल मेड अनिवार्य मेड तीन दिखे हम गंगोत्र मिनसुंडवे सर अभी उदो करें पास अम्मा वे
ස්කෝලේ හැඳුනුටික දැන් බලන්න ගෙවල් වල හැමදෙම ගිහිල්ලා අපි දැන් හරක්ක පට්ටියෙන් වල දැන් බැලුවද හැමතැනම වතුර ගිහිල්ලා තියෙනවා දැන් මොනවද කරන්නේ දැන් අරකේ කියන්නේ ලක්ෂ 3යි දැන් ගන්න පුළුවන්ද දැන් කණ්ඩවත් නැති වෙන්නේ කොහොමද අපි ඊළඟට ජීවත් වෙන්නේ ඒ තරම් තත්ත්වෙට වෙලා තියෙනවා අනු කරුණා කරලා මේක දැන් එළවලු කොටු ටික බලන්න අපි දැන් වහා කරලා තමයි ජීවත් ඒ වගේ ඔක්කොම මෙතන හැමදේම කරන්නේ පාරයිනේ ගහයිනේ ඉන්න මිනිස්සු එනයි මිනිසුන්ට උදව් කරන්න අනිවාර්යයෙන් මං කියන මගේ නම රවිචන්දන් ඇත්තට බොහොම සූදි මං කියනවා මේක අනිවාර්යයෙන් මේක මේ 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 වීඩියෝ එකට මං මේ බොහොම සූදි කරනවා මොකද මේක එළියට ඇත්තටම පෙන්වන්න කියලා මිනිසුන්ට මේ හැමදේම බලන්න ඕනේ මේක දැන් අපිට විතර නෙවෙයි මේ ප්‍රශ්නේ තියෙන්නේ මෙතන ගංගාතුල් ගහන්නේ මුළු අප්කන්ඩේම ගංගාතුල් තමයි ඒ වගේ හැමතැනම ඒක බලන්න ඒ කියන්නේ තැන්තැන්වල ඒ කියන්නේ එහෙම හිටියද තැන්තැන්වල විතරයිනේ තියෙන්නේ මේ ප්‍රශ්නේ ඒ තියෙන ප්‍රශ්නේ පොඩක් අඩු කරලා දෙන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා එච්චරයි බොහොම ස්තුතියි நான் ஃபோரஸ்ட்ல இருந்து விஜேந்திரன் பேசுறேன் இது இந்த இது வெள்ளம் வந்து ஒரு தொடர்ந்து நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 வருஷமா இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதுவரைக்கும் பெரிய அளவுல வந்து யாராவது ஏதாவது உதவிகள் செய்வாங்கன்னு பார்த்தா எல்லாருமே நிவாரணத்தை மட்டும்தான் கொண்டு வந்து தராங்களே ஒழிய இதுக்கான ஒரு முடிவை இதுவரைக்கும் பெற்றுக் கொடுக்கல இதுக்கு முழு காரணம் என்னன்னா எஸ்டேட்ல காணுகள் வெட்டுறதில்ல அந்த தண்ணிகள் வந்து நின்று நின்று அங்கே வெட்டப்படாதனால காண எல்லாம் காணில் நிறையா தண்ணி எல்லாம் இங்கே வந்து வீட்டுகளில் இப்போ கூடுதலான வெள்ளம் போட்டிருக்கு இது தொடர்ந்து தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டு இருக்கனால நாங்கள் ஒரு முடிவு இதுக்கு கட்டணும்னு சொன்னால் பிரதேச லேக்கம் ஏஜ் ஆஃபீஸ் செயலாளர் வந்து இதுக்கு ஒரு முடிவை தரணும் அதே மாதிரி எஸ்டேட் மேனேஜர் மாதிரிலாம் இதுக்கு ஒரு முடிவை தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் கூடுதலான இது இப்போ நீங்கள் அவர் 200 வருடத்தை எல்லாருமே கொழும்புல அங்கங்கே எல்லாம் கொண்டாடுறீங்களே வழியா இங்கே மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இன்றைக்கு சாப்பிட கூட இல்லாத நிலைமையில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிலையிலே இந்த மாதிரி இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்படுறது மேலும் கூட கூட பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இதில் நீங்கள் வந்து சாப்பாடை கொடுக்குறது நிவாரணத்தை கொடுத்து எந்த ஒரு இதுவுமே நடக்க போகிறதில்ல எங்களுக்கு முடிவு வேணும் 100-200 வருஷம் இன்னும் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும்னு நாங்கள் அன்புடன் இந்த போடேஸ் மக்கள் எல்லாருமே கேட்டுக்கொள்கணும் நன்றி என் பேர் கேசவன் நாங்கள் போடேஸில் தான் இருக்கோம் நாங்கள் மலையில் வேலை செஞ்சுட்டு வந்தோம் இப்போ வரவும் தான் தெரியுது எங்கள் வீடெல்லாம் தண்ணி இதே இறுதிக்கு வந்திருந்தால் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எல்லாருமே பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே தண்ணியில் தான் போயிருக்கணும் இதே இரவாக இருந்திருந்தா நாங்கள் பகலில் வரவும் தான் வந்து எல்லாம் தடப்பண்ணு சாமானாக தூக்கி போட்டோம் நீங்கள் வீடையும் வந்து வீடியோ எடுத்திருப்பீங்க தயவுசெய்து எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரிக்க இந்த சாமானத்தை 5 கிலோ அரிசி 10 கிலோ அரிசி கொடுத்து ஏமாத்துறதோட நாளைக்கே வெட்டுங்க இன்றைக்கே 5:30 வெட்டினா எங்களுக்கு சந்தோஷம் தயவுசெய்து எங்கள் போலீஸ் கிரவுண்டில் இருந்து பட்டில் கலையறது 6 வெட்டி எங்களுக்கு தாங்க இதுதான் சொல்லணும் மற்றபடி நான் அதை சாமானத்தை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு வேடல இந்த தோட்டக்காரங்க தோட்டமெல்லாம் போச்சு விவசாயம் ஸ்கூல் பிள்ளைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஸ்கூல் சப்பாத்து பிள்ளைகளும் போச்சு அந்த தண்ணியில் தான் நடந்து போகுதுங்க அந்த ரோட்டில் தான் 2 6 மாய்க்கு போகுது ஒன்று அங்கிட்டாரு ஒன்று இங்கிட்டாரு நடு ரோட்டில் வந்து 6 மாய் தண்ணி போகுது கட்டாயம் 6 வேலையை நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் 6 வெட்டி முறை எங்களுக்கு கொடுங்க 6 வெட்டி கொடுத்தா எங்களுக்கு தண்ணி குறையும் இதுதான் நம்ம சொல்லலாம் මම දයනන්දන් කතා කරනවා අර පොඩේස් වත්තේ ඉඳලා තමයි අපි අර ගොඩක් කාල අපි ඔක්කොට මීඩියාට ගැනලා අපි පෙන්නනවා Facebook එකේ දානවා ඒජි ඔෆිසේ ඕන මිනිස්ටර් ප්‍රදේශ සභා මන්ත්‍රී ඔක්කොටම කියනවා ඒකලා ඇවිල්ලා බලනවා මේක කරලා දෙන්නේ නැහැ අපි එමදාම මේක ඔක්කොටම කියනවානේ ඒක කරලා දෙන්නේ නැහැ වෙල ටික මේ ඔක්කොම ඕගොල්ලෝ කට්ටිය ඔක්කොම බලනවානේ ටීවී බලනවානේ මේ Facebook ඔක්කොම බලනවානේ මේ මේකට උත්තර දෙන්න මේ ගංගල් පොට කපල දෙන්න නිකන් බොරුවට අපි අවුරුදු ගාලා මෙහෙම කෑගාන ඉඳලා වැඩක් නැහැ මේක බොරු මේක වීඩියෝ කරනවානේ ඒක බොරු වැඩ ඒක පෙන්වන්න ටීවී ඔක්කොම බලනවානේ ඔයගොල්ලෝ කොටම දන්නවානේ මේ අපිට නිකන් ඔයගොල්ලෝ බඩ දෙන්න ඒක ඕන්නේ මේ ඇල ටික කපල දෙන්න මේ මිනිස්සු පවුනේ බා ඔක්කොම මේ රජේ ඔයක මිනිසුන්ට කරන්නේ නැත්නම් ඔයගොල්ලෝ වැඩක් නැන්නේ මොකද මේ රජේ මේක පුරෝතර ඉක්මනට රජේ කරලා දෙන්න මේ වැඩ ටික Thank you வணக்கம் நான் போடேஸ்ல இருந்து தயானந்தன் கதைக்கிறேன் நான் வந்து ஒரு விவசாய சங்க தலைவர் நாங்கள் பல முறை ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டோம் இதுக்காக நாங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சிட்டோம் எல்லாம் வாராங்க பார்க்குறாங்க டிவியில் காட்டுறாங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க சும்மா டிவியில் வந்து எடுத்து இது எங்களுக்கு வேஸ்ட்டு அதனால 200-200 வருஷம் இதெல்லாம் கொண்டாடுறீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை மக்களுக்கு அடிப்படை தேவை இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க
எஸ்டேட் நிர்வாகருக்கு நிர்வாகம் 5 ரூபாய்க்கு குப்பை வேலையே இல்லை நிர்வாகம். இன்னைக்கு ஒரு இவ்வளோ வெள்ளம் வந்து யாரும் இந்த மக்களை வந்து பார்க்கல. இந்த கோட்டை சேரியா ஒரு 10-20 வீடு தண்ணியில் மூழ்கி இருக்கு. அங்கே ஒரு கோயில் மூடி இருக்கு. நிறைய கால்நடை பட்டிகள் மூடி இருக்கு. விவசாய நிலங்கள் ரோடு எல்லாமே மூடி இருக்கு. நாங்களும் பல முறை வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு பதில் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு தெரியல. சாம்பார் அரசாங்கம் உடனடியாக அரசாங்கம் என்ன செய்யணும், உடனடியாக இதுக்கு ஒரு தகுந்த தீர்வை கொடுத்து மக்களை காப்பாற்றி. நீங்கள் என்ன ஒரு அரசாங்கம், உடனடியாக அந்த ஆரை வந்து நேராக வெட்டி ரெண்டு பக்கம் பண்ட் அடித்து மக்களை காப்பாற்றுங்கன்னு கேட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Nissan Leaf battery ஆயுக்காலியாத் துவனுதுரா தெகுடு தெகுணுக்கிறதன எக்கமத்தன Leaf House.